அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. விஜயகாந்த் சார் அப்படின்னுமே உங்களுக்கு ஞாபக விஷயங்கள். குகநாதன் படம் ஏமாறாதே ஏமாற்றாதே, அந்த படத்துல ஒரு மூணு சீன் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் அந்த நடிகர் சங்கத்து கடன், சிவாஜி கணேசன் காலத்தில் அந்த பில்டிங் கட்டும்போது 25,000 ரூபா வீட்டில் பார்த்தா பேப்பரில் எழுதி விட்டுருந்தது. கே ராஜன், நீ உன் பள்ளிக்கூடம் காமராஜ் மெட்ரிகுலேஷனை பார், நீ இந்த விசிடி மேட்லாம் தலையிட்டு அங்கங்கே போராடின உன் தலையை எடுத்து விடுவோம். அது தினத்தந்தியில் அந்த செய்தி வந்திருக்கு. அவர் காலையில் படிச்சுட்டு விஜயகாந்த் சரத்குமாரும் நடிகர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, வேற எவனும் படத்தை மூணாவது நாளே கேபிள் டிவியில் பார்ப்பாங்க மக்கள். அப்போதான் போராடின, அப்போதான் என்ன கொலை மிரட்டல் விட்டாங்க. ஒரு ஹீரோ விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், விஜயகாந்த் அவர்களுக்கு பயம் அப்படின்ற ஒன்று கிடையாதுங்களா? ஏங்க சட்டசபையில் அந்த அம்மா பார்த்தேன், அவரோட ஃபிட்னஸ் அப்பெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே ரொம்ப வியந்தாங்க சார். இல்லையா சார், அல்லனா அந்த பாடியை வச்சுருக்க முடியுமா? அந்த லெக்கை தூக்கி அப்படி அடித்தாருண்ணா அந்த இது வரைக்கும் அவர். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது ஏதோ இந்த சோளிங்கர்கிட்டே எங்கேயோ, அதில் பேசினேன். அப்போ பார்த்தேன் நான், அப்போ பார்த்து விஜயகாந்த் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அந்த லெக் ஃபைட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கேயே அப்படி வச்சு. விஜயகாந்த் சார் அப்படின்னுமே உங்களுக்கு ஞாபக விஷயங்கள், அவர் கூட உங்களோட நட்பு. குகநாதன் படம் ஏமாறாதே ஏமாற்றாதே, அந்த படத்தில் ஒரு 3 சீன் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உளவுத்துறை, அதில் விஜயகாந்த் பெரிய ஹீரோ, அற்புதமான ஹீரோ, அதில் ஒரு 5-6 சீன் பண்ணேன். இப்ராஹிம் ராவுத்தர் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நாங்கள் நடிகர் சங்கத்தில் அவர் தலைவர், சரத்குமார் செயலாளர், நான் கமிட்டி மெம்பர், ராதாரவி பொருளாளர் இருந்தார். அப்போது நாங்கள் தினமும் நடிகர் சங்கம் 6 மணியானால் நடிகர் சங்கத்தில் ஒரு குடும்பமாக கூடுவோம். அவர் எங்கேயாவது ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நடிகர் சங்கம் வந்துடுறார். ஒரு தலைவர் எப்படி இயங்க வேண்டும், அதே மாதிரி சரத்குமார் ஒரு செயலாளர், ரெண்டு பேரும் இணைஞ்சு வருவோம். சில நேரத்தில் கருத்து வேறுபடுவோம், பேசி அடுத்து முடியும் போது ஒரு முடிவுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புவோம். விரோதம் பார்த்ததே இல்லை. அப்புறம் அந்த நடிகர் சங்கத்து கடன், சிவாஜி கணேசன் காலத்தில் அந்த பில்டிங் கட்டும்போது 25,000 ரூபா இந்தியன் பேங்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக நினைவில்லை எனக்கு, ஏதோ ரெண்டுத்தில் ஒரு பேங்க், அது வந்து ஒரு 2.5 கோடி 3 கோடி கிட்ட வந்துருச்சு. வட்டி ஏறி கட்டவே இல்லை, யாருமே கட்டலை. ராதாரவி ஒரு 10 வருஷம் தலைவராக இருந்தார், அப்போ கூட கட்டலை. வருவாய் வந்துக்கிட்டு இருந்தது, அதை கட்டாமல் என்ன விட்டுட்டாங்க அப்படியே. அப்புறம் இது ஏறினோடனே விஜயகாந்த்து, சரத்குமார், ராதாரவி உட்காந்து பேசி அதை, சரத்குமார் அப்போ எம்பி, டிஎம்கேல எம்பி, டெல்லிக்கு போவதால் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த இந்தியன் பேங்க் மேனேஜராக, இந்தியன் பேங்க் தான் இருக்கும், அந்த ஜிஎம்கிட்ட போய் டெல்லியிலேருந்து பேசி 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 அதை வந்து ஒரு 1.25 கோடியாக குறைச்சி, 1.5 கோடியா எனக்கு சரியாக அமௌண்ட் தெரில, ஆனால் விஜயகாந்தும் சரத்குமார்னா பெரும் முயற்சி எடுத்து சரத்குமார் அப்படியே எல்லாரையும் பார்த்து பார்த்து குறைச்சி அந்த 1.25 கோடியை கட்டிட்டாங்க. கட்டிட்டு கடனே இல்லாத நடிகர் சங்கமாக்கினாங்க. பிறகு ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி 4 கோடி ரூபா டெபாசிட்டில் வச்சாங்க, 4 கோடி ரூபா வச்சாங்க. விஜயகாந்த் தலைவராக இருந்தபோது நடந்தது. அப்புறம் சரத்குமார் தலைவராகிறார், அவரும் பல நல்ல விஷயங்கள் பண்ணார். அது ஏதோ அந்த ஒருத்தர் அந்த தியேட்டர் சத்யம் தியேட்டருக்காரங்க அந்த குரூப்புக்கிட்ட இதை 29 வருஷத்துக்கு இதை லீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் வர்றார் மாவீரர் விஷால். நான் கிழிக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பில்டிங்கெல்லாம் ஆரம்பித்து அந்த டெபாசிட் எல்லாத்தையும் போட்டு வெளியில் ஐஸ்வரி கணேஷன் 2 கோடி கடன், ஏசி சண்முகம் 2 கோடி கடன், அப்புறம் ஐஸ்வரி கணேஷன் இன்னொருத்தர்கிட்ட ஒரு கோடியோ 2 கோடியோ வாங்கி கொடுத்துருக்கான். இவங்களுக்கு யாரும் கொடுக்கணும் விட்டாங்க, இது ஐஸ்வரி கணேஷ் தான் வாங்கி கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் சத்தியம் குரூப்பில் இருந்தது இல்லையா, அதை எடுக்கவே 2 கோடி அவன் கொடுத்துருந்தான் இந்த லீஸ் எடுக்க. இப்போது அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க.
வந்தவுடனே இந்த 2 கோடியை கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும். இதுக்கு யாருக்கிட்டையும் பணம் இல்லை. இத்தனை படம் 10-5 கோடி வாங்குற விஷால் கொடுக்கல, நாசர் சார் கொடுக்கல, கார்த்திக் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. இந்த ஐஸ்வர்ய கணேசன் தான் அந்த 2 கோடியும் வாங்கி கொடுத்து அதை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் மீட்டாங்க. இப்போ அந்த 20ஆம் தேதி கவுண்டிங் இருக்குது. இந்த கோர்ட்டில் விஷால் கேஸை போட்டு 3 வருஷம் தள்ளிட்டார். விஷால் தான் அது காரணம். அந்த இரும்புகள்லாம் கட்டிடம் அன்னைக்கு ஒரு 30 கோடியில் ஓடிய கட்டிடம் ஏறக்குறைய 15 கோடி செலவு பண்ணி எழுத்திட்டாங்க. இப்போ அந்த கம்பிகள்லாம் துருவ ஏறி போச்சு. இனி அதை சிமெண்ட் போட்டு பண்ணலாம்னா உந்துந்தோம். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வர்றவங்க. அதனால் விஜயகாந்த் இருந்த காலம் பொற்காலம் நடிகர் சங்கத்துக்கு. அவர் நடிகர் சங்க ப்ரொடியூசர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கிட்டையும் சகோதரராக இருப்பார், நட்போடு இருப்பார். அப்படி ஒரு நல்ல மனசு, பெரிய மனசு. நடிகர் சங்கத்துக்கு அன்னைக்கு தான் மிகப்பெரிய பேர். அவர் நடிகர் சங்கத்திலேருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்து விலகி அரசியலுக்கு போனது கரெக்டான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கரெக்டான முடிவு. துணிச்சல்காரர். அந்த வெற்றியை யாருக்கும் கிடைக்கல. அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து யார் கிடைச்சது? ஐயா சிவாஜி சார் வந்தார், அவரும் சரியா இல்லை. வேறு யார் யாரும் அரசியல் வந்தாங்க. ஆனால் விஜயகாந்த் சாதிச்சு காட்டினார். எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே வந்தார். 21 MLA சீட்டு அது வந்து டிஎம்கேக்கு முன்னால் 3rd ஆச்சு. அதுக்கப்புறம் யாருடைய செயல் திட்டமோ அவர் கூட இருந்தவங்கெல்லாம் ஏடிஎம்கே பிடிக்குச்சு. பாண்டியராஜன், மாப்பா பாண்டியராஜன், இன்னும் இவர் மைக்கேல் ராயப்பன், இன்னும் ஒரு 4-5 எம்எல்ஏக்களை ஏடிஎம்கே பிடிக்கிடுச்சு. அப்படியாது அவ்வளோ பெரிய துரோகம் அவருக்கு இழைக்கப்பட்டது. இவர் கட்சியிலன்னு ஜெயிச்சுட்டு எல்லாரையும் வெளியே விட்டு போயிட்டான். அப்பவும் கலங்கலை. அதுக்கப்புறம் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகு தான் அதில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ். அது நான் பேச விரும்பலை, ஏன்னா கஷ்டமாக இருக்குது. உடல் நலம் பற்றி பேச விரும்பலை. ஒரு நல்ல மனிதர், ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணவர், நடிகர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார். நான் இந்த திருட்டு விசையை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கும்போது வெளியூர் போகிற பஸ் கேபி என்னன்னு ஒன்று, அப்புறம் பர்வீன், அந்த பஸ் எல்லாம் எல்லா பஸ்லேயும் அப்போ கேசட்டில் டிவியில் போடுவாங்க. பஸ் பயணத்தின் போது ஊருக்கு போகும்போது நான் கடைகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன் பஸ்ஸில் போடுறாங்கன்னு செய்தி வந்தவுடனே கோயம்பேட்டில் ஒரு பஸ்ஸை மடக்கி, பர்வீன் மடக்கி டிவியை கழட்டி, அப்போது கமிஷனர் விஜயகுமார் சிங்கம் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஒரு டீம் அனுப்பினார், போய் கழட்டி கமிஷனர்ஸில் வச்சேன். அது கேஸ் பெருங்கழுத்தூர், அங்கே பஸ்ஸை மடக்கினேன். கேபிஎன் மடக்கி அதே மாதிரி டிவியை கழட்டினேன், கழட்டி கமிஷனர்ஸில் வச்சேன். அந்த நைட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு பெருங்கழுத்தூர் இந்த போராட்டத்துக்கு அப்புறம். அப்போது வீட்டில் பார்த்தா பேப்பரில் எழுதி விட்டுருந்தது, கே ராஜன் நீ உன் பள்ளிக்கூடம் காமராஜ் மெட்ரிகுலேஷனை பார், நீ இந்த விசிடி மேட்டெல்லாம் தலையிட்டு அங்கங்கே போராடின உன் தலையை எடுத்து விடுவோம் அப்படின்னு எழுதி ஒட்டிட்டு போயிட்டான். நான் இல்லை, 4 பேர் வந்திருப்பானு வந்தானெல்லாம், நான் இல்லை, ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே கிழிச்சு கொண்டு போய் H3 தண்டார்பேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது தினத்தந்தியில் அந்த செய்தி வந்திருக்கு. அவர் காலையில் படிச்சுட்டு விஜயகாந்த் சரத்குமாரும் நடிகர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. வேறு எவனும் ஒரு ஹீரோவும் இல்லை. ரஜினி சார் ஒன்று எனக்கு ஆதரவு என்கரேஜ் பண்ணார். அடுத்து சரத்குமார் அண்டு விஜயகாந்த் ஒரு தீர்மானம் போட்டு கே ராஜன் இந்த திருட்டு விசிடியால் சினிமா உலகத்திற்கு பெரிய பாதிப்பு வருகிறது, அதற்காக அதை எடுத்து போராடுகிறார், அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நான் நடிகர் சங்கம் சும்மா இருக்காது, தீர்மானம் போட்டு பத்திரிகைலாம் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய என்கரேஜிங் எனக்கு. அதை செய்தவர் சரத்குமாரும் விஜயகாந்தும். அடுத்து ரஜினிகாந்த் சார் இந்த ஏராம் பிரச்சனையில் நைட்டு 11 போன் போட்டு நீங்கள் பிரமாதம் பண்ணீங்க, நான் இருக்க கூடன்னு. இந்த 2 பேர் தான், வேறு ஒரு ஹீரோ கூட எனக்கு. அவங்க படத்துக்கு தான் நான் போராடுறேன், எனக்கு படம்லாம் கிடையாது. அப்போது ஒரு நன்றி சொல்ல வக்கு இல்லாதவர்கள், அதான் பெரிய வருத்தம் எனக்கு. கோடி கோடி ஏற்றிக்கிறீங்களே, அந்த விசிடி பார்க்குறதால ஒரு 100% வசூல்னா 60% தான் வசூலாச்சு. 40% கேபிள் டிவிலே போட்டுருவாங்க. அப்போது படத்தை 3வது நாளே கேபிள் டிவியில் பார்ப்பாங்க மக்கள். அப்போ தான் போராடினே, அப்போ தான் என்ன கொலை மிரட்டல் விட்டாங்க. ஒரு ஹீரோ விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், ஒரு ஹீரோவும் இல்லை. நான் போராடியதெல்லாம் குறைஞ்ச பிறகு இவங்க கலெக்ஷன் அதிகாச்சு, இவங்க கோடி கோடி ஏற்றிக்குவானுங்க. உழைச்சி எனக்கு நன்றி சொல்ல தெரியாத
ரைட், அடுத்து போங்க. கண்டிப்பாக சார். விஜயகாந்த் அவர்களுக்கு பயம் அப்படின்ற ஒன்று கிடையாதுங்களா சார்? சே சே சே, ஏங்க சட்டசபையில் அந்த அம்மா பார்த்தா கடிச்சிட்டு எல்லாரும் அந்த அம்மா பார்த்து பயப்படுறப்போ அவர் கூட்டணியிலே இருந்து ஜெயிச்ச விஜயகாந்த் அப்படின்னு அது பெரிய பேசப்பட்டது நாட்டில். அதெல்லாம் அந்த சிங்கம், அது மதுரை சிங்கம், பயம்னு யாருக்கும் பயந்தது கிடையாது. அவரோட ஃபிட்னஸ் அப்பெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே ரொம்ப வியந்தாங்க சார். நல்லா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார், வெயிட் லிஃப்ட் தூக்குவார், டெய்லி எக்ஸசைஸ். அல்லனா அந்த பாடியை வச்சுருக்க முடியுமா? அந்த லெக்கை தூக்கி அப்படி அடித்தாருண்ணா அந்த இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் அவருக்கு லெக் ஃபைட்டில் தான் பேர், ஃபைட்டில் தான் நல்ல பேர். என்னமோ விதி. இப்போ அவரை பழைய விஜயகாந்த் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா சார்? இல்லை இல்லை, யாரையும் பார்க்க விடுறோம், பார்க்க விடுறதில்லை. பார்த்தா கூட அழுதுருவேன். நான் அன்னைக்கு பார்த்த விஜயகாந்த் வேறே. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது, ஏதோ இந்த சோளிங்கர்கிட்டே எங்கேயோ பெரிய கூட்டம், அதில் பேசினேன். அப்போ பார்த்தேன் நான், அப்போ பார்த்து விஜயகாந்த் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அந்த லெக் ஃபைட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கேயே அப்படி அடிச்சு காட்டினார். நல்ல மனிதர், அருமையான மனிதர். விஜயன் சார் மாதிரியே யார் போனாலுமே அவங்க வீட்டில் சாப்பாடு பொங்கிட்டு இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க சார். விஜயன் சார் வீட்லேயுமே எனி டைம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். சில நண்பர்கள், முக்கியமான நண்பர்கள் போனால் சாப்பிடுவாங்க. நான் ஒரு சமயம் அவருக்கு எனக்குமே ஒரு தகராறு ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில்லையே தகராகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அவசரப்பட்டு ஜூனியரில் பேட்டி கொடுத்துட்டேன். தமிழை பழித்தவனை தாழ்ந்தாலும் விடுன்னு, தாயை பழித்தவனை தமிழ் தொடுத்தாலும் விடுன் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதை படிச்சுட்டு உடனே அவங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா வருத்தப்பட்டாங்க. ராதா ரவி என்னென்ன இந்த மாதிரிலாம் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு வருத்தமாக இருந்த வார்த்தை என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு. இல்லைண்ணே வாங்கினேன், அவர் வீட்டுக்கு போகலாம் பேசணுன்றார். அவரே பேசணுன்ற அப்போ ராதாரை வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். போனவுடனே அந்த அம்மா பிரேமலதா மோர் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் சூடுன்னு தெரியும், மோர் கொடுத்தாங்க. உட்கார்ந்த உடனே உள்ளேருந்து வந்தார். அண்ணே என்னென்ன அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிறத பத்திரிகை சார், சாரி தம்பி, சாரி கொஞ்சம் உணர்ச்சிப்படுத்தப்பட்டு தான் நான் பண்ணிட்டேன், அதுக்காக வருத்தம் தெரியும். ஐயே நீங்கள் என்னண்ணே, நான் கூட தப்பு பண்ணிட்டேண்ணே. ஐயோ அதெல்லாம் பெருந்தன்மைங்க, அதான் ரைட். அவள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி சார் சமமாக நடத்துவார்? சமமாக நடத்துவார், சமமாக நடத்துவார். அது மட்டும் இல்லைங்க, தமிழங்க எங்கே போனாலும் அந்த வேட்டி. காமராஜர் ரஷ்யா போகும்போதும் அந்த வேட்டி சட்டையோட கதர் வேட்டி கதர் திட்ட தான் போனார். அதை போல் இவர் எங்கே போனாலும் அந்த கதர் வேட்டி கதர் சட்டை தான். ஷூட்டிங் போனால் தான் ட்ரெஸ் மாற்றுவார். அந்த மாதிரிலாம் பண்பாடு மிக்க ஒரு நடிகர் இல்லை, ஒரு தலைவர். நல்ல மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அது காலத்தின் கோலம் ஏதோ. கண்டிப்பாக அவர் சீக்கிரம் மறுபடியும் உடல்நலம் தேறி எல்லாரும் பிரார்த்திக்கிறாங்க, அது எல்லாரும் மக்கள்லாம் பிரார்த்திக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் சீக்கிரமாக உடல்நலம் தேறி வரணும் சார். நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் நிறைய பதில்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களோட மக்களுக்கு வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம், நல்லாட்சி நீடிக்க வேண்டும். தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் மேலும் மேலும் தமிழக மக்களுக்கு நல்ல உதவிகள், நலன்கள் செய்து நல்லாட்சி நடத்த வேண்டும். வாழ்த்துக்கள். எல்லா மக்களும், தமிழ் மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து கடினமான உழைத்து முன்னேற வேண்டும், நாட்டையும் முன்னேற்ற வேண்டும். நல்லாட்சிக்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆனால் இன்னொன்று சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு